கோவை மாநகராட்சி அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தில் ஹிந்தியை மூன்றாவது மொழியாக எடுத்துக்கொள்ள விருப்பமா என கேட்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு ஆரம்ப பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி வழங்கப்பட்ட கோவை மாநகராட்சி சித்தாபுதூர் தொடக்கப்பள்ளி ஒன்றாம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றாம் வகுப்பு சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவத்தில் ஹிந்தி மொழி படிக்க விரும்புகிறீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த கேள்வியால் அரசு பள்ளிகளில் ஹிந்தி மொழி கற்பிக்கப்பட உள்ளதா என்ற பரபரப்பு எழுந்து விண்ணப்ப படிவம் சமூக ஊடகங்களில் வைரலானது. தமிழகத்தில் இருமொழி கொள்கை நீடிக்கும் என முதலமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் மூன்றாவது மொழி குறித்த கேள்வி மறைமுகமாக இந்தி மொழியையும் கைத்தொழில் கற்க விருப்பமா என்ற கேள்வி புதிய கல்விக் கொள்கையையும் திணிக்கும் வகையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து விளக்கம் அளித்த கோவை மாநகராட்சி ஆணையர் ஸ்ரவண்குமார் ஜடாவத், வலைதளங்களில் பகிரப்படும் விண்ணப்பங்கள் பொய்யானவை எனவும் உள்நோக்கத்துடன் இவை வெளியிடப்பட்டு இருப்பதாகவும் கூறினார். மாநகராட்சி ஆணையர் மறுத்த நிலையில் விண்ணப்பங்களில் ஹிந்தி தொடர்பாகவும் கைத்தொழில் தொடர்பாகவும் கேட்கப்பட்ட கேள்விகள் உடனடியாக நீக்கப்படும் எனவும் முதன்மை கல்வி அலுவலர் உமா தெரிவித்துள்ளார். பழைய விண்ணப்பங்களில் இருந்த கேள்விகள் தற்போது சேர்க்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது இன்னும் பெற்றோர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.